விருத்தாசலம் சக்தி நகரில் இயங்கி வரக்கூடிய தனியார் மேலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி ஒன்றில் யூகேஜி பயின்று வரக்கூடிய புதுப்பேட்டையைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமி பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை பள்ளி முடித்து வீட்டிற்கு சென்ற பின்னர் தனக்கு வயிறு வலிப்பதாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அந்த சிறுமியை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்தபோது அந்த சிறுமி பாலியல் துன்புறத்திற்கு உள்ள உள்ளா உள்ளாக்கப்பட்டதாகவும் மருத்துவர் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து அந்த சிறுமி விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாயார் விருத்தாசலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதின் அடிப்படையில் அப்பள்ளியின் தாளரும் பெற்ற பள்ளி ஆசிரியருமான பக்கிரிசாமி என்பவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுத்திட நான் உத்தரவிட்டிருக்கிறேன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பக்கிரிசாமி விருத்தாசலம் நகரமன்றத்தின் முப்பதாவது வார்டு உறுப்பினராக உள்ளார் என்பதை அறிந்த உடனேயே அவர் திமுகவின் அடிப்படை உறுப்பினர்களை ரத்து செய்யப்பட்டு கட்சியிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரும் உரிய விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நான் செய்தி கேள்விப்பில் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்ல தயாராக இல்லை இந்த செய்தி அறிந்த உடனே அறிந்த உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசி உடனடியாக கைது செய்து அதற்கு பிறகு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தகவல் தந்தேன் அந்த அடிப்படையில் இந்த அரசியை பொறுத்த வரைக்கும் குற்ற செயலில் ஈடுபடுவோர் அதிலும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் ஈடுபடுவோர் மனித குலத்திற்கே ஒரு அவமான சின்னம் என கருதுகிறோம் அந்த வகையில் இது போன்ற குற்ற செயல்கள் ஈடுபடும் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது எந்தவித பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை துரிதமாக எடுத்துடுவோம் என்பதை இந்த அவையில் நான் உறுதியோடு பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க